மிகச்சிறப்பாக கலைந்து வந்திருந்து எல்லோரும் மிக மிகழ்ச்சியாக எல்லோரும் மிக விசேஷமான அனுகிரகங்களை பெறுவதற்கு அவர்களுடைய திருத்தக்க செல்வம் என்று சொல்லி ஆண்டாளாச்சியார் கூறுவார். அப்பேற்பட்ட திருத்தக்க செல்வம் இந்த குடும்பத்தாரிடத்திலே கிடைத்திருக்கக்கூடிய காரணத்தினாலே இன்றைக்கு இந்த மதுரையின் நகர் மத்தியிலே ஒரு கோவிலானது எழும்பி அவ்வளவு சன்னிதரையும் மிக விளச்சனமாக அமைத்து நாம் எல்லாம் உய்யும்படியாக இந்த இடத்திலே அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான காட்சி. இதோ இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய வாத்தியம் சகலவாத்தியம் இங்கே இருக்கக்கூடிய கொடிமரத்திற்கு இப்பொழுது சப்போற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பெரியோர்களே, சகலவாத்தியம் வாத்தியம் சகலவாத்தியம் ஆக அற்புதமாக இப்பொழுது இங்கே கொடிமரத்திற்கு புனித நீரானது ஊற்றப்பட்டு வருகிறது என்று அத்துணை பேர் அதை கண்டுகடித்து ஏகக்கிரக சிந்தையோடு அந்த எப்பெருமானுடைய அனுகிரகத்திற்காக ஏங்கி நிற்கிறார்கள். அத்துணை பேரும் கரம் குவித்து கண்களை மூடி எம்பெருமானை தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரியோர்களே, மிக அற்புதமான வர்ணனையை மேற்கொண்டு பேராசிரியர் அவர்கள் தொடர்கிறார். பெரியோர்களே, இன்னொன்று உத்துராஜா என்று குதிரையில் ஏறி பவனி வருகின்ற ஒரு காவல் தெய்வமாக இந்த திருக்கோவிலில் அமைக்கப்பட்டது. மிக ஒரு சிறந்த அம்சமாகும். நன்னீராற்றுல என்பது புனித நீரை இந்த அந்த தெளிந்த அந்த பகவானுடைய சக்தியெல்லாம் வரவழைக்கின்றார். நாம் மோட்சம் அடைய வேண்டும் என்றால் இரவு படி பெருங்கடலில் இருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் சக்தியை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அந்த திரௌபதியுடைய சக்தி சுயா சக்தி பெருமக்கள் எல்லோரும் மிக மகிழ்ச்சியாக எல்லோரும் மிக விசேஷமான அனுகிரகங்களை பெறுவதற்கு அவர்களுடைய திருத்தக்க செல்வம் என்று சொல்லி ஆண்டாளாச்சியார் கூறுவார். அப்பேற்பட்ட திருத்தக்க செல்வம் இந்த குடும்பத்தாரிடத்திலே கிடைத்திருக்கக்கூடிய காரணத்தினாலே இன்றைக்கு இந்த மதுரையின் நகர் மத்தியிலே ஒரு கோவிலானது எழும்பி அவ்வளவு சன்னிதரையும் மிக விளச்சனமாக அமைத்து நாம் எல்லாம் உய்யும்படியாக இந்த இடத்திலே அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான காட்சி. இதோ இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய வாத்தியம் சகலவாத்தியம் இங்கே இருக்கக்கூடிய கொடிமரத்திற்கு இப்பொழுது சப்போற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பெரியோர்களே, சகலவாத்தியம் வாத்தியம் சகலவாத்தியம் ஆக அற்புதமாக இப்பொழுது இங்கே கொடிமரத்திற்கு புனித நீரானது ஊற்றப்பட்டு வருகிறது என்று அத்துணை பேர் அதை கண்டுகடித்து ஏகக்கிரக சிந்தையோடு அந்த எப்பெருமானுடைய அனுகிரகத்திற்காக ஏங்கி நிற்கிறார்கள். அத்துணை பேரும் கரம் குவித்து கண்களை மூடி எம்பெருமானை தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரியோர்களே, மிக அற்புதமான வர்ணனையை மேற்கொண்டு பேராசிரியர் அவர்கள் தொடர்கிறார். பெரியோர்களே, இந்த கோயிலினுடைய அமைப்பில் எல்லா தெய்வங்களும் நிறைந்திருக்கின்ற நிகழ்ச்சியை வைபவத்தை மிக அற்புதமான முறையிலே நம்முடைய டாக்டர் பேராசிரியர் அவர்கள் சவுந்தரராஜன் அவர்கள் கூறினார்கள். இன்னொன்று உத்துராஜா என்று குதிரையில் ஏறி பவனி வருகின்ற ஒரு காவல் தெய்வமாக இந்த திருக்கோவிலில் அமைக்கப்பட்டது. மிக ஒரு சிறந்த அம்சமாகும். நன்னீராற்றுல என்பது புனித நீரை இந்த அந்த தெளிந்த அந்த பகவானுடைய சக்தியெல்லாம் வரவழைக்கின்றார்கள். சக்தி இல்லை, நாம் மோட்சம் அடைய வேண்டும் என்றால் இரவு படி பெருங்கடலில் இருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் சக்தியை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அந்த திரௌபதியுடைய சக்தி சுயா சக்தி
எல்லோரும் இம்பார்ட்டன்ஸ் சமூகம் பய கலை நிமிர்ந்து எல்லோரும் மிக மகிழ்ச்சியாக எல்லோரும் மிக விசேஷமான அனுகிரகங்களை பெறுவதற்கு அவர்களுடைய திருத்தக்க செல்வம் என்று சொல்லி ஆண்டாளாச்சியார் கூறுவார். அப்பேற்பட்ட திருத்தக்க செல்வம் இந்த குடும்பத்தாரத்திலே கிடைத்திருக்கக்கூடிய காரணத்தினாலே இன்றைக்கு இந்த மதுரையின் நகர் மத்தியிலே ஒரு கோவிலானது எழும்பி அவ்வளவு சன்னிதரையும் மிக விளச்சனமாக அமைத்து நாம் எல்லாம் உய்யும்படியாக இந்த இடத்திலே அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான காட்சி. இதோ இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய வாத்தியம் சகலவாத்தியம் இங்கே இருக்கக்கூடிய கொடிமரத்திற்கு இப்பொழுது சம்போஷம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெரியவர்களே சகலவாத்தியம் வாத்தியம் சகலவாத்தியம் ஆக அற்புதமாக இப்பொழுது இங்கே கொடிமரத்திற்கு புனித நீரானது ஊற்றப்பட்டு வருகிறது என்று அத்துணை பேர் அதை கண்டுகடித்து ஏகக்கிரக சிந்தையோடு அந்த எப்பெருமானுடைய அனுகிரகத்திற்காக ஏங்கி நிற்கிறார்கள். அத்துணை பேரும் கரம் குவித்து கண்களை மூடி எம்பெருமானை தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரியோர்களே மிக அற்புதமான வர்ணனையை மேற்கொண்டு பேராசிரியர் அவர்கள் தொடர்கிறார். பெரியோர்களே இந்த கோயிலினுடைய அமைப்பில் எல்லா தெய்வங்களும் நிறைந்திருக்கின்ற நிகழ்ச்சியை வைபவத்தை மிக அற்புதமான முறையிலே நம்முடைய டாக்டர் பேராசிரியர் அவர்கள் சௌந்தரராஜன் அவர்கள் கூறினார்கள். இன்னொன்று முத்துராஜா என்று குதிரையில் ஏறி பவனி வருகின்ற ஒரு காவல் தெய்வமாக இந்த திருக்கோவிலில் அமைக்கப்பட்டது மிக ஒரு சிறந்த அம்சமாகும். நன்னீராற்றுகள் என்பது புனித நீரை இந்த அந்த தெளிந்த அந்த பகவானுடைய சக்தியை எல்லாம் வரவழைக்கின்றார்கள். நாம் மோட்சம் அடைய வேண்டும் என்றால் பிறப்படி பெருங்கடலில் இருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் சக்தியை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அந்த பிரபுடைய சக்தி மியா சக்தி சகல சக்திகளையும் நாச்சியார் திருமொழியிலே கூறப்பட்டது போல எல்லோரும் எல்லோரும் இங்கே கூடி இருந்து நம்முடைய சமூகம் பய கலை நிமிர்ந்து எல்லோரும் மிக மகிழ்ச்சியாக எல்லோரும் மிக விசேஷமான அனுகிரகங்களை பெறுவதற்கு அவர்களுடைய திருத்தக்க செல்வம் என்று சொல்லி ஆண்டாளாச்சியார் கூறுவார். அப்பேற்பட்ட திருத்தக்க செல்வம் இந்த குடும்பத்தாரத்திலே கிடைத்திருக்கக்கூடிய காரணத்தினாலே இன்றைக்கு இந்த மதுரையின் நகர் மத்தியிலே ஒரு கோவிலானது எழும்பி அவ்வளவு சன்னிதரையும் மிக விளச்சனமாக அமைத்து நாம் எல்லாம் உய்யும்படியாக இந்த இடத்திலே அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான காட்சி. இதோ இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய வாத்தியம் சகலவாத்தியம் இங்கே இருக்கக்கூடிய கொடிமரத்திற்கு இப்பொழுது சம்போஷம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெரியோர்களே சகலவாத்தியம் வாத்தியம் சகலவாத்தியம் ஆக அற்புதமாக இப்பொழுது இங்கே கொடிமரத்திற்கு புனித நீரானது ஊற்றப்பட்டு வருகிறது என்று அத்துணை பேர் அதை கண்டுகடித்து ஏகக்கிரக சிந்தையோடு அந்த எப்பெருமானுடைய அனுகிரகத்திற்காக ஏங்கி நிற்கிறார்கள். அத்துணை பேரும் கரம் குவித்து கண்களை மூடி எம்பெருமானை தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரியோர்களே மிக அற்புதமான வர்ணனையை மேற்கொண்டு பேராசிரியர் அவர்கள் தொடர்கிறார்.